டெல்ல கேளுங்க ஆயிரக்கணக்கான தமிழ் ஆடியோ புக்ஸ் டெல் ஆப்ல இருக்கிற இந்த சுவாரஸ்யமான ஆடியோ புக்கோட முதல் பத்து நிமிஷத்தை நீங்கள் கேட்கவிருப்பது என்எஸ்கே கலைவாணரின் கதை எழுதியவர் முத்துராமன் ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று எம்ஜிஆரின் குருநாதர் உதவி கேட்டு வருவோருக்கு என்எஸ்கே தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுப்பதை பார்த்து பார்த்தே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்குள் உருப்பெற்றது என்று எம்ஜிஆரே பதிவு செய்திருக்கிறார் இரண்டாம் உலகப் போர் தொடங்கியிருந்த நேரம் எந்த நேரமும் தலையில் குண்டு விழும் அபாயம் உயிர் பயம் காரணமாக மக்கள் குடும்பம் குடும்பமாக சென்னையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தனர் தெருக்களில் ஆள் நடமாட்டம் குறைந்து போனது சென்னை நகரமே வெறிச்சோடத் தொடங்கியது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள லேண்டன்ஸ் தெருவில் ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் வானத்தையே பார்த்தபடி படுத்துக் கிடந்தார் ஒருவர் நள்ளிரவு நேரம் குண்டு போடுறத நாம் பார்க்கணும் என்று தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்தார் பக்கத்தில் அவருடைய மனைவி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார் வீட்டில் இருந்த பிறரும் நல்ல தூக்கத்தில் இருந்தனர் இதோ வந்துவிடும் என்பது போல குண்டுக்காக காத்திருந்தார் அவர் திடீரென ஏதோ சத்தம் கேட்டது சுற்றிலும் பார்த்தார் முதல் பார்வையில் அவருக்கு தட்டுப்படவில்லை பிறகு புரிந்து கொண்டார் ஓர் உருவம் மொட்டை மாடியில் சுவரேறி குதித்தது சட்டென்று படுக்கையோரம் வைத்திருந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த உருவத்தின் மீது வெளிச்சத்தை அடித்தார் அவர் சத்தம் கேட்டு பக்கத்திலிருந்து அவருடைய மனைவி எழுந்துவிட்டார் யார் அது திருட்டு பய என்றார் உரத்த குரலில் சுதாரித்துக்கொண்ட அவர் எங்கூட நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த பயன்தான் வாசக்கதவு தாழ் போட்டுட்டல்ல அதுதான் அவன் இப்படி வந்திருக்கான் ஏன் தம்பி இப்படி வர்றதை யாராவது போலீஸ்காரன் பார்த்தா என்ன ஆகும் திருடன்னு உன்னை பிடிச்சுக்கிட்டு போயிடுவானே என்றார் அவருடைய மனைவி அதுக்காகத்தானே அவன் வந்திருக்கான் நமட்டுச் சிரிப்போடு சொன்ன அவர் அவனை உட்கார வைத்து சாப்பாடு போட்டு இரண்டு வேட்டி சட்டைகளை கொடுத்து இந்த திருட்டு புத்திய இத்தோட விற்று இந்த பணத்தை வச்சு சின்னதா ஏதாவது வியாபாரம் செஞ்சு புழைச்சிக்கோ என்று அவனுடைய கையில் நூறு ரூபாயை திணித்து அனுப்பி வைத்தார் திருட வந்தவனை கூட தன் நண்பன் என்று சொல்லி காப்பாற்றி உதவி அந்த மனிதர் கலைவாணர் என் கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்வதையே தலையாய நோக்கமாகக் கருதியவர் கருப்பு வெள்ளை படங்கள் வந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னுடைய தயாள குணத்தால் திரையுலகிலேயே வண்ணமயமான மனிதராக வர்ணிக்கப்பட்டவர் கலைவாணர் சிறுவயது முதலே வறுமைச் சூழலில் வளர்ந்த என்எஸ்கேவுக்கு பணத்தின் அருமை மிகத் தொடக்க காலத்திலேயே புரிந்துவிட்டது பணத்துக்காக கஷ்டப்படுபவர்களைக் கண்டால் உடனே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அப்போதே வந்துவிட்டது அவருக்கு நான் திரைப்படத்தில் நடித்து ஏராளமான பணம் சம்பாதிக்கும் காரணத்தால் என்னை ஒரு பணக்காரன் என்றே எல்லோரும் கருதுகிறார்கள் ஆம் உண்மையில் நான் இப்போது பணக்காரன்தான் ஆனால் நான் இறக்கும்போது பணக்காரனாகவே இறக்க மாட்டேன் என்னிடம் வந்து சேரும் பணத்துக்கும் மற்ற பணக்காரர்களிடம் வந்து சேரும் பணத்துக்கும் வேறுபாடு உண்டு என் பணம் ஏழைகளுக்கு உதவும் பணக்காரர்களிடம் இருக்கும் பணம் ஏழைகளை உறிஞ்சத்தான் உதவும் என்று ஒரு பேட்டியில் சொன்னார் என்எஸ்கே சொன்னது போலவே வாழ்ந்து காட்டவும் செய்தார் அவருடைய நன்கொடை தர்மக் கணக்குகள் வருமான வரி அலுவலகம் வரை மிகவும் பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் கோவையில் வருமான வரி அலுவலகம் என்எஸ்கேவுக்கு சொந்தமான அசோகா பிலிம்ஸ் கணக்கு வழக்குகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் அந்த நிறுவனத்தின் கணக்காளர் திருவேங்கடம் கணக்குகளை பார்த்துக்கொண்டிருந்த வருமான வரித்துறை அதிகாரி என்னையா தர்மம் தர்மம்னு எழுதியிருக்கு நீங்க காற்ற கணக்குல பேர் பாதி தர்மத்துக்கே போயிருக்கு இதை எப்படி நம்புறது இதெல்லாம் உண்மையானதுதான்னு எப்படி வரிவிலக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டார் திருவேங்கடத்துக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை என்னென்னவோ சொல்லி பார்த்தார் அதிகாரி அசரவில்லை சார் இதில் இருக்கிற கணக்கெல்லாம் உண்மையானது தான் பொய்க் கணக்கு எழுத வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல நீங்க ஒரு ஆஃபீஸருங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண மனுஷரா எங்க ஆஃபீஸுக்கு போங்க என் மகளுக்கு கல்யாணம் வரதட்சணை காரணமா கல்யாணமே நின்னுடுன்னு என்எஸ்கே கிட்ட சொல்லி பாருங்க அப்புறம் அவர் என்ன சொல்றார் என்ன செய்யறார்னு பார்த்துட்டு வந்து இந்த கணக்குகளை கணக்குகளையெல்லாம் பாருங்க என்றார் ஹனுமந்தராவ் என்ற அந்த அதிகாரி கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே ஒரு ஜட்கா வண்டியில் ஏறி புறப்பட்டு விட்டார் அசோகா பிலிம்ஸ் இருந்த சென்ட்ரல் ஸ்டூடியோ வாசலில் இறங்கிக் கொண்ட ஹனுமந்தராவ் அதிகாரத் தோரணை எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக என் தேடிப்போனார் அசோகா பிலிம்ஸ் ஆஃபீஸில் அவருக்கு காப்பி கொடுத்து உட்கார வைத்தார்கள் என் வந்தார் வெற்றிலை பெட்டியோடு யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஒரு பெண்ணை பெத்தவன் நான் ஆயிரம் ரூபாய் இல்லாததால் பெண்ணின் கல்யாணம் தடைபடும் போலிருக்கிறது என்றார் ஹனுமந்தராவ் ஆயிரம் ரூபாய்க்காக நல்ல காரியம் நிற்க வேண்டாம் தயவு செய்து கொஞ்ச நேரம் இருங்கள் என்னோட ஆள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கார் அவர் வந்துரட்டோம் நீங்க கேட்ட பணத்தை வாங்கிட்டு போகலாம் என்னோட காரிலேயே உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்றார் என்எஸ்கே ஹனுமந்தராவுக்கு அவர் சொன்னதை கேட்டதும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஐயா உங்க அப்பா உங்களுக்கு கர்ணன்னு தான் பேர் வச்சிருக்கணும் தவறிப்போய் கிருஷ்ணன்னு வெச்சிட்டார் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரே நான் தான் உங்க ஆள் வந்து உங்க தர்ம குணத்தை பற்றி சொன்னார் அதை நம்பாமல் நானே நேரில் வந்தேன் இனி நான் இருக்கும் வரை உங்களோட தர்ம செலவு தொகைக்கு வரிவிலக்கு தரேன் ஆனா நீங்க கொடுக்கிற பணத்துக்கு வவுச்சர் மட்டும் எழுதி வாங்கி வச்சுக்கணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் கிந்தனார் என்ற நாடகத்தை என்எஸ்கே நடத்தியதே பலபேருக்கு உதவத்தான் அந்த நாடகத்தை நடத்தும் போதெல்லாம் வசூலாகும் தொகையில் பெரும்பகுதியை நன்கொடையாக கொடுத்து விடுவார் எந்த ஊருக்கு போய் கிந்தனாரை நடத்தினாலும் வசூலான தொகையை அப்படியே ஏதாவது ஒரு அமைப்புக்கு கொடுத்து விடுவது என்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் என்எஸ்கே ஒரு வாரம் திருப்பூர் தமிழிசை சங்கத்துக்காக நிதி அடுத்த வாரம் சங்கீத சபைக்காக அதற்கும் அடுத்த வாரம் கால்பந்தாட்ட கிளப் இன்னும் சில வாரங்களுக்குப் பிறகு பள்ளிக்கூடத்துக்காக நிதி பொங்கல் நிவாரண நிதி யாராவது நன்கொடை கேட்டுவிட்டார்களா போடு உடனே கிந்தனாரை வசூல் அப்படியே நன்கொடையாகிவிடும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது மக்களுடைய நலனுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் லட்சக்கணக்கில் உதவி செய்திருக்கிறார் என்எஸ்கே யுத்தகாலம் என்பதால் பண உதவி மட்டுமின்றி மூட்டை மூட்டையாக அரிசியும் வாங்கிக் கொடுத்திருக்கிறார் கலைவாணரின் இறுதி நாள்கள் மிகவும் வறுமையான நிலையிலேயே கழிந்தன அந்த நிலையிலும் அவருடைய வள்ளல் தன்மை மாறவேயில்லை கலைவாணரை பற்றி நடிகர் எஸ் எஸ் ஆர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சேலத்தில் முதலாளி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ரத்தினம்பிள்ளை பங்களாவில் கலைவாணர் மதுரம் அம்மையாருடன் தங்கியிருந்தார் எஸ் எஸ் ஆரை மதிய உணவுக்கு வரச் சொல்லியிருந்தார் மதிய உணவுக்குப் பிறகு பங்களா வாசல் அறையில் கலைவாணர் அமர்ந்து போட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து கலைவாணரை பார்க்க ஒரு இளைஞர் வந்திருந்தார் கையில் கல்யாண பத்திரிகை வைத்திருந்தார் தன்னுடைய கல்யாணத்துக்காக யாரிடமோ பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்துவிட்டு கடைசியில் பணம் கிடைக்காமல் போக கடைசி புகலிடமாக கலைவாணரிடம் வந்திருந்தார் கலைவாணரிடம் விஷயத்தைச் சொன்னார் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை இவ்வளவு தூரம் ஏற்பாடு செய்துட்டு இப்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் என்றார் கலைவாணர் வெற்றிலை போட்டுக்கொண்டே அந்த இளைஞர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் வெற்றிலை போடும்போது எப்போதும் வெற்றிலை பெட்டி பக்கத்திலேயே வெள்ளி கூஜா ஒன்றும் இருக்கும் அந்த வெள்ளி கூஜாவை எடுத்து அந்த இளைஞர் கையில் கொடுத்து எங்கிட்ட வேற எதுவும் இல்ல இப்ப இதுதான் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு போ இத வச்சு வர்ற பணத்தை எடுத்துக்கோ என்று அந்த இளைஞரை அனுப்பிவிட்டார் தம்முடைய பொருள் நிலைமையைப் பற்றியெல்லாம் யோசிக்காமல் எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் அவருக்கு எப்போதும் இருந்தது அவர் அள்ளி அள்ளி கொடுத்தது அவரிடம் இருந்த பணம் பொருள்களை மட்டுமல்ல நகைச்சுவையின் மூலம் அவர் மக்களுக்கு தந்த சிந்தனைகள் முக்கியமானவை பெரியார் போன்றவர்கள் சொன்ன பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு அந்த காலகட்டத்தில் ஏராளமான எதிர்ப்புக் குரல்கள் எழுந்தன அதே கருத்துக்களை நகைச்சுவையின் மூலம் என்எஸ்கே சொன்னபோது எதிர்த்த குரல்களெல்லாம் சிரித்து மறைந்தன அள்ளி அள்ளி கொடுப்பதை பற்றி அவருடைய நண்பர் ஒருமுறை அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னது மனுஷனா பிறந்ததே மத்தவங்களுக்கு உதவி செய்யத்தான் சிரிக்க வைக்கிறது கூட ஒரு உதவி மாறிதா என்எஸ்கேவை பற்றி பேசும்போது அவரது உதாரகுணத்தை முதலில் சொல்ல நேர்ந்தது தற்செயலே அல்ல கலைவாணர் நிகரற்ற கலைஞர் நாடக மேடையின் பிதாமகன்களுள் ஒருவர் சிந்தனைச் சிற்பி பகுத்தறிவு பகுத்தறிவு மனம் பரப்பிய புரட்சியாளர் திராவிட இயக்க ஆர்வலர் இன்னும் இன்னும் அவர் பெற்ற புகழும் அவருக்கான அடையாளங்களும் ஏராளம் ஆனால் அவர் பெற்ற புகழ் அனைத்தும் அவரது வள்ளல் தன்மை தந்த பெயருக்கு அப்புறம்தான் என்றால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் கலைவாணரின் வாழ்க்கை பாதை அப்படித்தான் சொல்கிறது வள்ளல் என்று சினிமா உலகில் தான் சொல்வார்கள் அவர் அள்ளி கொடுத்ததைப் பெற்று வாழ்க்கையின் சோகப் பக்கங்களில் புன்னகையை நிரப்பியவர்கள் அநேகம் ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு வள்ளல் தன்மையை வாரிக் கொடுத்தவர் தான் ஆம் உதவி கேட்டு வருவோருக்கு என்எஸ்கே தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுப்பதை பார்த்துப் பார்த்தே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்குள் உறுப்பெற்றது என்று எம்ஜிஆரே பதிவு செய்திருக்கிறார் என்றால் இனிமேல் பேச என்ன இருக்கிறது வாருங்கள் வாசிக்கலாம் கலைவாணரின் கதையை அத்தியாயம் இரண்டு சோடா கலர் நாடகம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு அருகில் இருக்கும் சின்னஞ்சிறு கிராமத்தைச் சேர்ந்தவர் சுடலையாண்டி பிள்ளை அவருடைய மனைவி இசக்கியம்மாள் அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று சுவாரஸ்யமா இருந்ததுல இந்த ஆடியோ புக்கை முழுசா கேட்க டெல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் ஸ்டோரி டெல் தமிழ் ஆடியோ புக்ஸ் எங்கும் எப்போதும்